ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். என்னுடைய கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற சேனலை 15% மாணவர்கள் மாத்திரம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 84% மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு எனது வீடியோக்களை பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவிலே மொத்தம் 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதற்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக 10 வினாவுக்கும் வருகின்ற புள்ளிகளை மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள உங்கள் குடும்பத்தினர் யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, அப்படி குடும்பத்தில் யாரும் இல்லை. ஆப்ஷன் பி, அவர்கள் அப்படி திட்டமிட்டுள்ளனர். ஆப்ஷன் சி, ஆம். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆப்ஷன் ஏ, அது நல்லது. ஆப்ஷன் பி, அது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒன்றுதான். ஆப்ஷன் சி, வித்தியாசமானது. பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, காதல் திருமணம் பற்றி உங்கள் குடும்பத்தினர் என்ன விஷயங்களை சொல்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ, விரும்ப மாட்டார்கள். ஆப்ஷன் பி, யாரை விரும்புகிறோம் என்பதை பொறுத்தது. ஆப்ஷன் சி, ஒப்புக்கொள்வார்கள். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது கேள்வி, திருமணம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆப்ஷன் ஏ, அது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆப்ஷன் பி, அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். ஆப்ஷன் சி, அன்பு மற்றும் பாசத்துக்குரிய ஒரு விடயம். பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, உங்கள் பெற்றோரின் திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்? ஆப்ஷன் ஏ, நிச்சயிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, அது பற்றி எனக்கு தெரியாது. ஆப்ஷன் சி, காதல் திருமணம். பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாவது வினா, நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு உடன்படுவீர்களா? ஆப்ஷன் ஏ, நிபந்தனைகளுடன் உடன்படுவேன். ஆப்ஷன் பி, ஆம். ஆப்ஷன் சி, ஒரு போதும் இல்லை. பொருத்தமான விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை
குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவது வினா, உங்கள் சமூகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்குமா? ஆப்ஷன் ஏ, அது மிகவும் பொதுவாக நடக்கின்ற ஒரு விடயம். ஆப்ஷன் பி, அப்படி நடக்காது. ஆப்ஷன் சி, அரிதாகவே அப்படி நடக்கிறது. பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா, உங்கள் மனம் சொல்வதை நிறைவேற்ற உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? ஆப்ஷன் ஏ, அந்த நேரத்தை பொறுத்து அது அமைந்தது. ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் சி, ஆம். பொருத்தமான விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது வினா, நீங்கள் எத்தனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, நிறைய திருமணங்களை செய்ய நான் விரும்புகிறேன். ஆப்ஷன் பி, சில திருமணங்களை செய்ய விரும்புகிறேன். ஆப்ஷன் சி, ஒன்று மட்டும் எனக்கு போதுமானது. பொருத்தமான ஒன்றினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பத்தாவது வினா, உங்களுக்கு இதில் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை தேர்வு செய்யவும். ஆப்ஷன் ஏ, அன்புதான் எல்லாமே. ஆப்ஷன் பி, காதல் குறித்த நேரத்துடன் வருகிறது. ஆப்ஷன் சி, காதலில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இதில் பொருத்தமான ஒன்றினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் மொத்த புள்ளிகளை கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது புள்ளிகளின் மொத்த தொகை 100 தொடக்கம் 140க்குள் வந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் நடக்கும் என்று தெரிகிறது. உங்கள் விதிப்படியே அனைத்தும் நடக்கும். உங்களுடைய மதிப்பெண் 150 தொடக்கம் 190க்குள் வந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் நடக்கும் என்று தெரிகிறது. உங்கள் விதிப்படியே அனைத்தும் நடக்கிறது என்றாலும் அந்த திருமணத்தில் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். உங்களுடைய விருப்பத்துடன் தான் அந்த திருமணம் நடைபெறும். உங்களுடைய மதிப்பெண் 200 தொடக்கம் 250க்குள் வந்திருந்தால் நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விரும்பியது போல காதல் திருமணமே உங்களுக்கு இடம்பெறும் என்று தோன்றுகின்றது. பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பெண் 260 தொடக்கம் 300க்குள் வந்திருந்தால் உங்கள் திருமணம் உங்கள் பெற்றோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காதல் திருமணமாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.